வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து சமைக்கிறேன். அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அண்ணன் வந்து கேட்டிருந்தார். அவர் பேர் முரளி ராதா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவுக்கு ஆக்சுவலாக வாயில் கொஞ்சம் நிறையா இதுவாக இருக்குது, புண்ணாக இருக்குது. ஸோ காரம் இல்லாமல் ஒரு குழம்பு வகை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே நிறையா காயெல்லாம் வேணாம், சிம்பிளாக புளி அப்புறம் வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொடி நம்ம போட்டு ஈஸியாக ஒரு குழம்பு வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எல்லாமே இனிமேல் கமெண்ட்டை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி, இல்லை அட்லீஸ்ட் உங்களோட ஃபேஸ் டிஸ்பிளே பண்ணி வர மாதிரியே நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக நிறையா சஜஷன்ஸ் கொடுங்க. ஓகேவா, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் தான் அதில் போட்டிருக்கேன். அது நல்லா வந்து காஞ்சப்புறம் நான் கொஞ்சமாக வந்து கடுகு போடுறேன். கடுகு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி காஞ்சதுனால சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு எப்படி தோணுதோ அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி ஒரு 3 பூண்டு போட்டிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் தான், இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணியாச்சு, அந்த வெங்காயம் தான் போட்டு நான் இப்போ வதக்க போகிறேன். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸே கிடையாது, எல்லாமே வந்து சிம்பிளாக வெறும் வெங்காயம் இப்போ போட்டிருக்கேன்ல, அதை நல்லா வச்சே நம்ம சூப்பராக வந்து ஒரு காரமே இல்லாமல் தான் இந்த குழம்பு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை நல்லா இதை வந்து நம்ம வதக்கிடுவோம். இதை நல்லா வதங்கட்டும், எப்படியும் வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு வதங்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. இதை வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 ஸ்பூன் வந்து சோம்பு தனியாத்தூள், அது ஆல்ரெடி நம்ம நிறையா டிஷ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல அதுதான். ஸோ அதை நீங்கள் சோம்பையும் தனியாவையும் கொஞ்சம் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எது எது டிஷ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் போட்டுக்கோங்க, அது உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரொம்ப சின்ன எலுமிச்சங்காய்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் எலுமிச்சங்காயில் பாதி சைஸு, அதளவுக்கு வெள்ளம் சாரி அதளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். திரும்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இதுவான மாதிரி இருக்குது அதனால். ஸோ இப்போ வந்து நான் அந்த கரைச்ச புளி தண்ணி நான் எடுத்துருக்கேன்ல, அந்த புளி அந்த புளியை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து திரும்பி திரும்பி கரைச்சி ஊற்றலை, ஒரே தடவை கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிட்டேன். நார்மலாக பார்த்திங்கன்னா திரும்பி கூட ஒரு சுற்று நம்ம கரைச்சிட்டு திரும்பி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சுருட்டும், தேவையான உப்பு போட்டாச்சு, போட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு சுருட்டும். அதாவது ஒரு சுற்று வந்து இது கொஞ்சம் குறையணும், நல்லா வந்து பாயில் ஆகி ஒரு சுத்து குறையணும். குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதோட காரமே இல்லை, ஓரளவுக்கு நல்லா புளிப்பு டேஸ்ட்டாக இருந்தது. வழக்கம் போல் கொஞ்சமாக சின்ன பீஸ் வந்து சூப்பராக அந்த வெல்லம் போட்டாச்சு. வெல்லம் போட்டோடனே அது ஒரு தனி இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் குழம்பு ரெடி. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன். நம்ம வந்து குழம்பு வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் அதை போட்டு சாப்பிட்டு தட்டில் போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் தட்டில் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ பிசைஞ்சு நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கையோட வந்து ஒரு டேஸ்ட்டை பற்றி சொல்லிடலாம். நான் குழம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டுடலாம். நான் வந்து மெயினாக போட்டுட்டு பிசைஞ்சு சுட சுட ஆவி கூட பறக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருந்தேன் டீ இருந்து வாங்கி. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட் சான்ஸே இல்லை. வெறும் வெங்காயம் புளி மட்டும்தான் இல்லை ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ட்டு, வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இன்னும் ஒரு 3 பூண்டு இருக்குது, அது அவ்வளோ தெரியாது, உங்கள் வெங்காயம் தான் ஜாஸ்தியாக தெரியும், காரமே கிடையாது. முதலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான குழம்பு ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதாவது கொஞ்சம் இனிப்பாக வேணும், இல்லை கொஞ்சம் புளிப்பாக வேணும், அந்த மாதிரி வேணும், எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அந்த ரெசிபி என்ன இதுன்றது ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். பாய்.